சரி போகட்டும் கவிஞரே, இப்ப பல்லவியை வாசிக்கிறேன், வார்த்தைகளை சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயலில்ல வில்ல பொருத்தி ஒரு வீச்சு வீசி வில்ல எடுக்கிறதுக்குள்ள கவிஞர் வாயிலிருந்து வார்த்தை மழை பொழியுது. மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா, இந்த வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து வருது. அடுத்த கணம் குன்னுக்குடி வைத்தியநாதன் என்ன பண்றார் பாருங்க, தன்னுடைய வயலினை கீழே வச்சுட்டு எழுந்து வந்து, கவிஞரே உங்க பேனாவுக்கு முன்னாடி என்னோட வயலின் தோத்து போயிருச்சு அப்படின்னு சொல்லி மனமாற கவிஞரை பாராட்டி தன்னோட தோல்வி ஒத்துக்கிறாரு. அந்த சமயத்துல அங்க வந்து சின்னப்பா தேவர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி பாடல் வரிகளையும் சொல்றாரு. உற்சாகம் தாங்க முடியல தேவருக்கு, ஏன்னா அந்த பாடல்ல தேவரின் குலம் காக்கும் வேலையான வார்த்தைகளை சொல்லியிருப்பாரு கவியரசர். அதனால தேவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முருகா கவிஞன் வாயிலே இருந்து வார்த்தை வந்தா அதுதான் சத்தியம், தேவரின் குலம் காக்கும் வேலையான்னு என் பரம்பரையையே முருகன் காப்பாத்துவான்னு சொல்லிவிட்டீங்க.